நிறைய பேர் வந்து கார்டனை காணிங்கன்னு சொன்னீங்க, ஆனால் நான் பெருசாக எதுவுமே பண்ணலை. இன்னும் எதுவும் புதுசாக எல்லாம் செடியெல்லாம் ஒன்றும் போடலை. ஸோ ஆனால் உங்ககிட்ட இன்னொரு இதை காணிக்கிறேன், முக்கியமான இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆனால் வச்சது எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. செம்பருத்தி, இங்கே பாருங்கள் வெத்தலை எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். வெத்தலை நல்லா படர்ந்து வளர்ந்துட்டு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய். ஆனால் வந்து இங்கே அடித்த மழையில் வெண்டைக்காய் வந்து வெயிட்டு தங்காமல் சரிஞ்சிருச்சு அங்கேயும் பாருங்கள். ஸோ அதை கட் பண்ணி விடணுமா அப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பச்சை மிளகாவும் நிறைய காய் வந்து நிறைய காய்ச்சிருக்கு இங்கே பாருங்கள். ஸோ பச்சை மிளகாலாம் ஈஸியாக வளரும். பப்பாயாவை பாருங்கள், பப்பாயாலையும் காய் வந்துடுச்சு. ஆனால் மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி காணிக்க, வாழை மரம் அந்த சேப்பை காணிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே வந்தால் தெரியும், வாழை மரத்தில் கொலை வந்துடுச்சு. ஸோ ஏத்தம் பழம்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஹாப்பியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஆனால் நான் வந்து எப்படியும் இந்த மழை சீசன் கொஞ்சம் விட்ட உடனே விதை போடணும்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பேசில் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள், சூப்பராக வளர்ந்துருக்கு. ஸோ பாஸ்தாலாம் பண்ணும்போது இதுலேருந்தான் ஒரு நாலஞ்சு இலையை பறிச்சிட்டு போய் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பாவக்காவும் படர்ந்துட்டு வருது கொடி மாதிரி. அதுக்கப்புறம் இப்போதைக்கு இவ்வளோதான் நிலவரம். வாழை மரம் தான் சூப்பராக நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. மஹி, மஹி குட்டி என்ன பண்ணுங்க, ஆ மெல்ல இவா இருந்து இந்த கார்டன்ல இருந்து விளையாடுறது. இன்னும் இதை ஃபுல்லாக நாங்கள் கிளியர் பண்ணலங்க. இன்னும் நான் இதெல்லாமே செட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். பெருசாக இப்போதைக்கு எதுவும் இப்போ பண்ணுறது இல்லை, டைம் இருக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக மெயினாக பார்த்தா இது கருவேப்பிலை. எங்கள் வீட்டில் ரெண்டு அணும் உண்டு, இங்கே ஒரு கருவேப்பிலை, அங்கே ஒரு கருவேப்பிலை. இது மாங்காய் மரம். அப்புறம் மாங்காய் மரத்தில் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இது பாருங்க நான் ஜூம் பண்ணி காணிக்கிறேன். ஓகேங்களா, தேனி, தேனி வந்து கூடு கட்டியிருக்கு. என்னம்மா என்ன, எங்கே வரணும், இங்கே வா, நீ இங்கே வா, நீ இங்கே வா, ஓடியா ஒரு டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடு, டக்கு 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 டக்கு. என்னதுமா அது, குதிரை, குதிரை, டக் 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 டக். நான் வந்து இந்த டெடி பேர் பண்ணிருக்கேன். என்னோட கிளே காம்படிஷன் அம்மா எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தா. இது நான் பண்ணது, இது அம்மா பண்ணது, அம்மா பண்ணது கேர்ள், நான் பண்ணது பாய். இவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா. நான் கொஞ்சம் பிளாக் இருக்கு படம் வாங்க, பாபாய். நம்ம வந்து அப்புறமா பேசுகிறேன், பாபாய் வா ஒழுங்க நம்ம பார்க்கலாம். இல்லாத்தையும் பாருங்க. ஏ மேக்ஸே, மேக்ஸே, மேக்ஸ் வந்து பெற்றுருக்கு. நான் உங்க என்னது பர்கர் காணி, ஒழுங்க காணி, ஷோ மீ. ஐயோ பர்கரில் ஆனியனை காணும் என்ன இருக்கு வேலை. This is our burger. Ayyo. Yo. Chala. Chumma irundhu clay vachu valaiyittukom. Ennadhu povudhu? Mela konja sneakers vaipom. Aama, mela burger ku mela ellu vechirupangalla white color la. Appa adu white color la ibdi dot vai kaiyedu. Ibdi vekkam. இந்த ஒயிட் இதை எடுத்து இப்படி மேலே இப்படி ஒட்டி ஒட்டி வைக்கணும். அப்படி வச்சா நல்லா இருக்கும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு வந்த ரெசிபி தான் உங்களுக்கு அனுப்பி போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வ்ளாகில் சொல்லியிருப்பேன், ஸோ மகாவுக்கு வந்து ரோஸ் மில்க், மகா மஹிக்கு ரோஸ் மில்க் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நான் வந்து பீட்ரூட்டை வச்சு ஒரு சிரப், ரோஸ் சிரப் மாதிரி பண்ணி அதுதான் அவளுக்கு வந்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ ரோஸ் மில்க் வந்து கடையில் வாங்குகிற அந்த சிரப் வந்து அவ்வளோ கொடுக்குறது இல்லை, ஏன்னா வந்து அதில் வந்து நிறைய ஃபுட் கலர் போட்டிருப்பான். ஸோ இது வந்து 100% நேச்சுரல். ஸோ இதில் வந்து இவ்வளோ சைஸுக்கு ஒரு 3 பீட்ரூட்டை வந்து தொளி நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பனக்கற்கண்டு இருக்குல்ல, நான் அதுதான் போட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து சுகர் போட்டுக்கலாம், ப்ரௌன் சுகர் இல்லைன்னா சர்க்கரை வந்து ஏன் போடக்கூடாதுன்னா, பாலில் வந்து நீங்கள் இந்த சிரப்பை வந்து ப்ரௌன், இப்போ சர்க்கரை போட்டு நீங்கள் சிரப் பண்ணுறீங்க அப்படின்னா சூடு பாலில் நீங்கள் கலந்தீங்கன்னு வைங்களேன், தெரிஞ்சு போயிடும் பால். அதனால தான் நான் வந்து சர்க்கரை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் பனக்கற்கண்டு வச்சுருக்கேன். இது பனக்கற்கண்டு இல்லைன்னா கல்கண்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம நார்மல் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரோஸ் சிரப்பு, சி ரோஸ் எசன்ஸ், கிளியர் எசன்ஸு, ரோஸ் எசன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த பீட்ரூட்டை வந்து ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த பீட்ரூட்டை வந்து நான் ஒரு ஜாரில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். ஓகே, நான் கொஞ்சமாக தான் தண்ணி, ஒரு அரை கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. ஸோ நிறைய தண்ணி விடாதீங்க, ஒரு அரை கப் 3/4 கப் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். ஸோ பீட்ரூட்டை வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. ஸோ இங்கே ஒரு சாஸ் பேனில் வந்து நான் ஒரு இந்த அரிப்பு இருக்கலாம் வடிகட்டக்கூடியதை வச்சுருக்கேன். ஸோ அதில் இந்த அரைச்ச பீட்ரூட்டை போட்டுடலாம். ஸோ இதில் வந்து இந்த பீட்ரூட் ஜார்லேயும் இதுலேயும் தண்ணி ஊற்றி நம்ம கழுவி அதில் விட போகிறோம். ஸோ போட்டுட்டு இதை நல்லா எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அந்த பீட்ரூட்டை பிளெண்டர் ஜாரையும் கழுவி ஊற்றி இதில் கூட வந்து தண்ணி விடலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக நான் வந்து தண்ணி அப்படி ஊற்றி ஊற்றி, ரொம்ப நிறைய விட்டுறாதீங்க அதுக்குன்னு, மேக்ஸிமம் ஒரு 1/2 கப்பு 3 பீட்ரூட்டுக்கு அவ்வளோதான் தண்ணியோட அளவு. ஸோ இதை வல்லா ஃபுல்லாக வடி கட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து பீட்ரூட்டில் வந்து பூட்ரூட்டுன்னு சொல்லி பீட்ரூட்லேருந்து அந்த சாரை ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது சில சமயம் அந்த பீட்ரூட்டோட பல்ப் வந்து இதில் விழ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அதனால் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி ஒரு தடவை வடிகட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் அந்த ஜூஸ் மட்டும் வரும். ஏன்னா அந்த பல்ப்பும் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு பாலில் நீங்கள் கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது. ஓகே, அதனால் வந்து கூட ஒரு தடவை வடிகட்டிட்டு வெறும் அந்த தண்ணி ஜூஸ் மட்டும் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த பிங்க் கலர் கொடுக்க போகுது பாலுக்கு. ஸோ இப்போ இதுலேயே வந்து நான் வந்து இந்த பனக்கற்கண்டை போட்டு போகிறேன். இது உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தக்கின, ஏன்னா வந்து சிரப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடணும். ஏன்னா நம்ம பால்லெல்லாம் கலந்து கொடுப்போம், அப்போ வந்து உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இப்போ இதை வந்து டைரெக்டாக நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுட்டேன். இது வந்து ஒரு பாயில் வரட்டும், இந்த சுகர் எல்லாமே உங்களுக்கு வந்து கரையும், அதனால் ஃபுல்லாக கரைஞ்சி கொதி வரும். கொதி வந்தோடனே ஒரு என்ன சொல்ல, பாயிலாக கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சுகர் கரையட்டும், கரைஞ்சோடனே ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணும். பாயில் பண்ணால் உங்களுக்கு வந்து இது வந்து சிரப் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்ததுனால லைட்டாக ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபுல் சுகர் அந்த போட்ட பனக்கற்கண்டு எல்லாமே வந்து கரைஞ்சிடுச்சு, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு ஹை பாயிலில் பக்கத்துலேயே இருங்க, ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சிறப்பி ஆகிடும். ஸோ அது வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கட்டும் நல்லா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பு இருக்கும், அது போதும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இது வந்து கூல் ஆகும்போது அந்த ஸ்டிக்கினஸ் வந்துடும். இப்போ நான் இதை அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி ஜார் கொஞ்சம் கூல் ஆனோன்னா ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிட போகிறேன். ஸோ இப்போ இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ இது கூல் ஆனவுடனே இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் எப்படி சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ மெயின் இதே மறந்துட்டேன் பாருங்க, இந்த பாட்டிலில் ஊற்றிட்டேன், ஆனால் ரோஸ் எசன்ஸ் விட மறந்துட்டேன். ஸோ ஒரு டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் நான் ஒரு கேப் விடுவேன். ஸோ ரோஸ் எசன்ஸ் ஊற்றிட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்கள், நல்ல ரோஸ் ஃப்ளேவர் வரணும். நல்ல ரோஸ் ஃப்ளேவர் வருது. ஸோ ஒரு கேப் போதும்.
ஸோ இது இப்போ கூலாகட்டும். கூலானோன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது அந்த ரோஸ் சிரப் வந்து சில்லுன்னு ஆகிடுச்சு. இதை எப்படி கலக்கணும்னு நான் உங்களுக்கு காண்கிறேன். ஸோ இந்த சிரப் வந்து எப்படி திக்காக இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன்ல கூலானோன்னா நல்ல திக்காயிடும். ஸோ இப்போ இது வந்து காய்ச்சிட்டு பால் காய்ச்சிட்டு கூலான மில்க்கு உங்களுக்கு தேவைக்கு தக்கன சிரப் ஊற்றிக்கோங்க. நான் யூஸ்வலாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் விடுவேன். அதுக்கப்புறம் இதுக்கு மூடி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள் ரோஸ் மில்க் மாதிரியே கலர் வந்துடுச்சு பாருங்கள். லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்விங் பாட்டிலில் ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ராத்தி ஆகிடும். உங்களுக்கு ஃப்ராத்தி ஆகி கடையிலெல்லாம் கிடைக்கும்ல அது மாதிரி. ஓகே, ஸோ இப்படி தான் நான் வந்து அந்த ரோஸ் மில்க் சொன்னேன்ல, ஸோ கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரோஸ் மில்க் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ இதே இதுலேயே நீங்கள் கொஞ்சம் சப்ஜா சீடுன்னு இருக்கும்ல, ஸோ அதை வந்து சரி அது உங்களுக்கு காணிக்கவே செஞ்சிடுறேன் என்ன பண்ணணும்னு. ஸோ சொல்கிறத விட செஞ்சு காணிச்சா தான் புரியும். அதனால் ஸோ இது வந்து சப்ஜா, இது வந்து கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன இந்த எள்ளு மாதிரி இருக்கும், எள்ளை விட கொஞ்சம் பொடிசாக தான் இருக்கும். ஸோ நான் இவ்வளோண்டு இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூனோ ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி சப்ஜா வந்து உங்களுக்கு ஸ்வெல் ஆகிடும். தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிடும். ஸோ அது வந்து ஒரு ஜெல், கிட்டத்தட்ட ஒரு ஜெல்லி டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் போடும்போதும் சரி, இந்த மாதிரி ரோஸ் மில்க்கு அந்த மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இடையில இடையில வாயில் வந்து கொஞ்சம் ஜெல்லி மாதிரி நல்லாயிருக்கும். ஃபலூடாலெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ இதை வந்து நீங்கள் உடம்புக்கு வந்து ரொம்ப கூலிங் இது, அதனால் நல்லா உடம்புல சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த இதை பற்றி இன்னொன்று சொல்லணுன் இருந்தேன். இந்த சிரப்பை நீங்கள் ரோஸ் மில்கில் வந்து எவ்வளோ விடணுங்கிறது வந்து உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த சுகர் வந்து சிரப்பில் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும்னு சொன்னேன். இல்லைன்னா வந்து எவ்வளோ சிரப் ஊற்றினாலும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்காது. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தானே பசங்களுக்கு பிடிக்கும். அதனால் ஸோ அதனால் கொஞ்சம் சிரப்பில் வந்து சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ பிங்க்கும் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம பேசிகிட்டு இருந்த டைம்லேயே இந்த சப்ஜா வந்து அப்படி தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் இதே ரோஸ் மில்க்லேயே ஊற்றிட போகிறேன். இதை ஊற்றினோன்னு அந்த சப்ஜா வந்து டாப்பில் வந்து நிற்கும் பார்த்துக்கோங்க. எப்போவுமே அடியில் செட்டிலே ஆகாது, டாப்பில் தான் வரும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து ரோஸ் சப்ஜா ட்ரிங்க் வந்து பண்ணும், ரோஸ் மில்க் சப்ஜா. ஸோ ரெண்டு இதுவும் செஞ்சு காமிச்சிட்டேன். இது யூஸ்வலாக நீங்கள் வந்து இந்த பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு வந்து வெறும் அந்த பாலில் அந்த சிரப் போத்தி கொடுத்தா போதும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த சிரப் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நாள் கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ வந்து 10 டேஸ் அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. ஸோ அப்பப்போ ஒரு 10 நாளைக்கு ஒருக்க ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பீட்ரூட் உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு நம்மளே ஒரு என்ன ரோஸ் மில் கண்டே பிடிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கொடுத்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு. பீட்ரூட் இருக்குன்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க, அப்படி ரோஸ் மில்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ பீட்ரூட் சேர்ந்த மாதிரி இருக்கும், பனக்கற்கண்டு சேர்ந்த மாதிரி இருக்கும், பாலும் குடித்த மாதிரி இருக்கும். ஸோ மகாவியே நான் இதை வச்சு ஏமாற்றிட்டேன், அதனால தான் நான் உங்களுக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஓகே, பீட்ரூட் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு.
ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு பிளட்டு அதெல்லாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி பீட்ரூட் கேரட்லாம் இன்க்ளூட் பண்ணுறது நல்லது. ஸோ இது ஒரு ஈஸியான வே. ஓகே, இதோடி இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த விலாகை முடிக்கலை, ஆக்சுவலாக நான் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். உங்களை வந்து வளர்றேன் பாருங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சிரப் ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ மெயிலையோ எனக்கு சொல்லுங்கள். எனக்கு வந்து உங்கள் குழந்தைங்க குடிச்சாங்களான்னு கேட்குறதுக்கு வந்து கேட்குறது வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். மஹிகி காய்ச்சல், மகா தான் வந்து மஹிகி டாக்டர். படு படு, மருந்து தர அக்கா. அக்காவுக்கு மருந்து கொடு. தூங்கு, டைம் ஆயிடுச்சு, தூங்குமா? பாருங்க, அவளுக்கு வந்து இந்த கியூட்டான பேண்டா. காணி காணி பார்ப்போம், பேண்டா மாதிரியே இருக்கியே, கியூட். அக்கா தூங்கியாச்சு, நானும் மகியும் தூங்காம இருந்து விளையாடிட்டு இருக்கோம். அடுதானே இங்க வா, இங்க வந்து உட்கார், அப்பதான் தெரியும். நீ முன்னாடி வராம காட்டுனா தலையில வச்சிரு பேண்டாவை, அப்பதான் அழகா இருக்கும். வச்சுடவா அம்மா? உட்கார உட்கார பாப்போம், பேண்டா எப்படி தம்மா கத்தும், பேண்டா எப்படி கத்தும். மியாவ் 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 மியாவ்னு என்னம்மா கத்தும்? என்னது இப்படி வச்சுக்கோ. இதே மாதிரி டைகர்ல ஒரு ட்ரெஸ் இருக்கு. ஸோ இது வந்து பேண்டா, பேண்டா இப்படி வச்சிரு. அடுவே நீ ஒரு புசு புசு பேண்டா. சரி, எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிடு. இங்கே வா, இங்கே வா, வாழை பாருங்க, ஒரு குட்டி வாள். இந்த வாளுக்கு ஒரு வாள். சரி, மஹி குட், மகா குட்டி தூங்கியாச்சு. வா இங்கே வா மஹி, இங்கே வா. ஓகே, அவங்க எல்லாருக்கும் குட் நைட். இன்னொரு வ்ளாகில் அவங்கள மீட் பண்ணுறேன், பாய். அங்கே பாருங்க, பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்துடுவா டெய்லி அங்கேருந்து. அவதான் இந்த பெட்ஷீட் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் மாதிரி. இது வந்து மா சதீஷ் வந்து மகி பிறந்த உடனே வாங்கி கொடுத்த பெட்ஷீட். அதான் பெட்ஷீட் தான், இவ அதை எடுத்துகிட்டு வந்துடுவா டெய்லி நைட்டு. சரி ஓகே, நாங்கள் இப்போ தூங்க போகிறோம், உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன், பாய்.